இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 38-40 முடியே. அப்பொழுது யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம், ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார், ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கத்தோலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரில் அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது புனித பொலிகார்ப் ஆயர் மறைசாட்சியை நினைவு கூற அழைப்பு விடுக்கிறது. கிறிஸ்துவை மறுதலித்தால் உனக்கு விடுதலை என்று மன்னன் சொல்லுகிறான். புனித பெலிகார்ப் சொல்லுகிறார், 86 ஆண்டுகளாக அந்த கிறிஸ்துவுக்கு ஊழியம் புரிந்து வருகின்றேன். அவர் எனக்கு எந்த விதத்திலும் தீங்கு இழைக்கவில்லை. அத்தகைய ஆண்டவரை நான் பழித்துரைப்பேனா? நான் ஒரு கிறிஸ்தவன் என்று எந்த பயமும் இன்றி தைரியமாக பதில் கூறுகிறார். இவ்வாறு அவர் பதிலளித்த போது அவருடைய முகம் தெய்வீக ஒளியோடு காணப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். உடனே மன்னன் சொல்லுகிறான், இவன் சுட்டெரிக்கப்பட வேண்டும் என்று. எதிர்ப்பார்களெல்லாம் ஒன்று கூடி வெறியோடு அங்கெங்கும் இங்குமாக ஓடிச் சென்று விறகு கட்டைகளை கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். நான் அஞ்சு அழுது ஓடமாட்டேன், எனவே என்னை கட்டவும் வேண்டாம், எனக்கு உறுதியூட்டும் தெய்வம் நான் அசைவுறாத இருக்கும்படியாய் வரமருள்வார் என்று சொல்லுகிறார். கைகளை மட்டுமே பின்பு முதுகுக்கு பின்புறமாக கட்டி வைக்கிறார்கள். நெருப்பு மூட்டப்படுகிறது. ஆனால் அந்த வேளையிலே ஒரு புதுமையும் நடக்கிறது. விறகு கட்டைகள் விரைவாக பற்றி எரிந்தாலும் 4 சுவர்கள் எழுப்பி அவரை பாதுகாப்பது போல தோன்றுகிறது. அவரது தசை நெருப்பினால் எரிகின்ற பொழுது தீய நாற்றம் அடிக்காமல் அதற்கு பதிலாக நறுமண புகை வந்தது என்று சொல்லுகின்றார்கள். இன்னும் மன்னனுக்கு அதிகம் கோபம் வருகிறது. எனவே புனித பொலிகார்ப்பை ஈட்டியால் குத்தி கொலை செய்ய முயற்சி செய்கிறான், கட்டளையிடுகிறான். அப்போது அவர் மீது ஒரு புறா வந்து அமர்ந்தது என்று சொல்லுகிறார்கள். நெருப்பை அணைக்க போதுமான இரத்தம் மேலிருந்து புறப்பட்டு வந்தது. வெறித்தனம் நீங்காத சூழ்நிலையில் அவரது உடலை அரக்கன் அந்த மன்னன் எரித்து சாம்பலாக்கி விடுகிறான். இந்த நிகழ்ச்சி கிபி 155 ஆண்டிலே, இதோ இந்த நாளிலே பிற்பகல் 2 மணிக்கு நடந்ததாக புனித பொலிகார்ப்பினுடைய வரலாற்றிலே நாம் வாசிக்கின்றோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு சான்று பகர்ந்தார். உயிர் போனாலும் அந்த கிறிஸ்துவிற்கு எதிராக நான் செயல்பட மாட்டேன், அந்த கிறிஸ்துவை மறுதளிக்க மாட்டேன் என்று சொல்லி மறைசாட்சியாக உயிரை தியாகம் செய்தார். அவரை நினைவு கூறக்கூடிய இந்த அருமையான நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் யோவான் வந்து சொல்லுகிறார், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதை நாங்கள் கண்டோம், அவரை தடுக்க பார்த்தோம், ஏனென்றால் அவர் நம்மை சாராதவர். நம்மை சார்ந்தவர் என்று சொல்வதனுடைய அர்த்தம் என்ன? இவர் என்னுடைய சாதியை சார்ந்தவர், என்னுடைய மதத்தை சார்ந்தவர், நம் இனம், நம் சாதி, நம் மதம். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் இந்த குறுகிய மனநிலைகளெல்லாம் எல்லா இடங்களிலும் இருக்கிறது.
ஆண்டவர் இயேசு சொன்னார், அவர்களை தடுக்காதீர்கள், எந்த நபராக இருந்தாலும் அவர் நன்மை செய்கிறார் என்று சொன்னால் அவரை உற்சாகப்படுத்துங்கள், அவரை தடுக்காதீர்கள் என்று சொல்லுகிறார். இன்று பல நேரங்களிலே மனிதர்கள் சாதி பார்த்து தான் வேலை கொடுக்கிறார்கள், சாதி பார்த்து தான் பெண் கொடுக்கிறார்கள் எடுக்கிறார்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய பார்வையிலே இவைகளெல்லாம் கண்டிக்கத்தக்கவை. நம்மை சாராதவர் என்று சொன்னாலும் கூட ஆண்டவர் இயேசு அவர்களை தடுக்காதீர்கள், ஏனென்றால் என்னுடைய பணியை தானே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய வேலையை தானே அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள், என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை நாம் தியானித்து பார்க்க வேண்டும். இன்று நாம் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இது எங்களுடைய ஆலயம், இது எங்களுடைய இடம், இது எங்களுடைய ஊர், இது என்னுடைய என்றெல்லாம் எத்தனை நிலைகளில் நாம் நம்முடைய வாழ்க்கை வட்டத்தை குறுகிய நிலைக்குள்ளாய் வைத்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லோரும் சகோதர சகோதரிகள், எல்லோருக்காகவும் தான் நான் உயிரை கொடுக்க வந்தேன், அதிலும் குறிப்பாக இந்த சமூகம் புறம் தள்ளிய ஒடுக்கப்பட்டவர்கள், பாவிகள், நோயாளர்கள், இவர்களுக்காகவே நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள், அப்படிப்பட்ட ஆண்டவரை பின்பற்றக்கூடிய நாம் மட்டும் ஏன் இன்னும் குறுகிய மனநிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம்? இந்த உலகமே நமக்கு பறந்துபட்ட ஒரு வீடாக இருக்கிறது. எல்லோரும் எல்லோருக்கும் தேவையாய் இருக்கின்றார்கள். எல்லோருடைய உடனிருப்பும் எல்லோருடைய ஒத்துழைப்பும் நமக்கு தேவைப்படுகிறது, நம்மை பாதுகாக்கிறது, நம்மை பராமரித்து கொண்டிருக்கிறது. காக்கையும் குருவியும் மலையும் கடலும் எங்கள் சாதி என்று சொல்லி பாரதி பாடினாரே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இயற்கையை, சக மனிதர்களை நம் சகோதர சகோதரியாய் ஏற்றுக்கொள்வோம். சாதி மத இன வேறுபாடுகளை கடந்து கிறிஸ்துவிற்கு சான்று பகர்வோம். கிறிஸ்துவுடைய வார்த்தையை வாழ்ந்து காண்பிப்போம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. வல்லமை நிறைந்த ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இதோ இந்த நாளிலே நீர்தாமே எங்களுக்கு கொடையாக கொடுத்த புனித பொலிகார்ப்புக்காய் நன்றி செலுத்துகின்றோம். ஆயராக மறை சாட்சியாக இயேசுவே ஆண்டவரே உமக்கு அவர் சான்று பகர்ந்தது போல நாங்களும் என்னாலுடைய வார்த்தையின்படி வாழ்ந்து உமக்கு சான்று பகர அருள் தருவீராக. இயேசுவே உயிருள்ள தெய்வமே, இதோ பல நேரங்களிலே நாங்கள் எங்களுடைய பலவீனங்களினால் சாதி மத இன வேறுபாடுகளை பார்த்திருக்கிறோம். அப்படியாக மனிதர்களை நாங்கள் அணுகியிருக்கிறோம், எங்களை மன்னியும். இதோ இந்த நாளிலே எல்லோரையும் உம்முடைய பிள்ளைகளினை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அருளை ஆசீர்வாதத்தை தருவீராக. இயேசுவே ஆண்டவரே, உயிருள்ள தெய்வமே, எங்கள் மத்தியில் இருக்கும் நோயாளர் ஒவ்வொருவரையும் நீரே இன்று தொட்டு குணப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உயிருள்ள தெய்வமே ஆண்டவரே, இதோ கடன் பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீர் இன்று இப்பொழுதே பொருளாதார நலன்களை கொடுத்து விடுதலையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இனிமேல் என் மக்கள் ஒருபொழுதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள் என்று சொன்னவரே, இதோ நாங்கள் தோல்விகள், அவமானங்கள், இழப்புகள் அத்தனையிலிருந்தும் வெற்றியை நோக்கி பயணிக்க தைரியத்தை தருவீராக. எங்கள் தொழிலை ஆசீர்வதிப்பீராக, எங்கள் உழைப்பை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இதோ திருமண தடைகளினால், இதோ குழந்தை செல்வத்தை பெற முடியாத உடல் தடைகளினால் கண்ணீரோடு வேதனையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய தடைகளெல்லாம் நீங்கி அவர்கள் விரும்பும்படியான திருமண வாழ்வும் விரும்பும்படியான குழந்தை செல்வத்தையும் பெற்று மகிழ்ச்சியோடு உமக்கு சான்று பகரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவரே, எங்கள் உயிருள்ள தெய்வமே, நீரே தாயும் தந்தையுமாக இருந்து எங்கள் வீட்டின் தலைவராயிருந்து எங்களை என்னாலும் பாதுகாத்து உமக்கு உகந்த பிள்ளைகளாய் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராகியதை உயிர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். ஆமேன்.